வணக்கம் நண்பர்களே, கிரிட் சீரிஸோட எபிசோட் நம்பர் 6 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருந்துச்சுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் அந்த கொலகாரனும் ஒருத்தனை மாதிரி ஒருத்தர் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலேருந்து தான் எபிசோட் நம்பர் 6 ஆரம்பிக்கிறாங்க. கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கொலகாரன்ட்டு ஹீரோயின் தப்பிச்சு அவனை தூக்கி போட்டு பந்தாடுறா. அதுக்கப்புறமா அவகிட்ட கன்று இருக்கிறதுனால துப்பாக்கி முனையில் அவன்கிட்ட கேள்விகள் கேட்குறா. நீ யார், எப்படி இந்த இடத்துக்கு வந்த, ஏன் இங்கே இருக்க, உன்னை காப்பாற்றுறதுக்காக பேய்ங்கிற அந்த பொண்ணு நடக்கிறாளே அவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு மாறி மாறி கேள்விகள் கேட்குற நேரத்தில் தான் அந்த கொலகாரன் சொல்கிறான், எனக்கும் அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, என்ன காப்பாத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை நம்பி அவ பின்னாடி வந்தேன். அவளை நம்பி வந்ததுக்கு அவளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டா. என்ன இங்க அடைச்சு வச்சிருந்தா, என்ன நேரத்துக்கு எனக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் தந்துகிட்டு இருந்தா, வேற எதுவுமே எனக்கு தெரியாது, வெளியே என்ன நடக்கணும் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது தான் வெளியே போன அந்த கிளீனிங் பண்ற அந்த வயசான அம்மா திரும்பியும் வந்து இந்த இடத்துல இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த பேய்ங்கிற பொண்ணோட முகம் நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயின் கூட போட்டோ காட்டி கொடுத்துருப்பா. அப்படி ஞாபகம் வந்ததுமே அதை பத்தி ஹீரோயின்ட்டு சொல்றாங்க, உனக்கு கூட அந்த பொண்ணை தெரியுமா, ரெண்டு ரவுடி பசங்க வம்பழுத்திட்டு இருக்கும்போது நீயும் நானும் சேர்ந்து ஒரு பொண்ணை காப்பாற்றணுமே, அந்த பொண்ணு தாம்மா நீ போட்டோல காட்டின பொண்ணு, ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டோமேமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கிரிட்டோட ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்ல இந்த பேய் வருவா அப்படின்னு சொல்லி அவளை பிடிக்கிறதுக்கான வலையை விரிச்சு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த மாதிரி கொலகாரம் போலீஸ் கையில சிக்கிட்டான், அவனை நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனை கூட்டு போயிட்டா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க கைது பண்ணிட்டு போறவங்க இதை நமக்குள்ள ரகசியமா வச்சிருந்தா மறுபடியும் இந்த கிரிட்டோட டீம் உள்ள பூந்து அவனை ஆட்டை போட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அதை பப்ளிக் பண்ணிட்டாங்க. அதனால அவ இப்போ கைது ஆனது எல்லாமே நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து தான் நம்ம கிரிட்டோட ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம ஹெட் மேடம் நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷனை கிளம்பி போறாங்க. அவங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் கண்ணாடியும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்த ஹெட்டம்மா அங்க இருக்கிற சீஃபை பார்த்து, நீங்க எப்படி அவனை கைது பண்ணவன பப்ளிக் பண்ண போச்சு, நீங்க எங்களை தானே கூப்பிட்டுருக்கணும், அவனை எங்க கையில தானே ஒப்படைச்சிருக்கணும், உங்களை இந்த கேஸ்ல இருந்து என்னைக்கோ வெளியே அனுப்பியாச்சு, மறுபடியும் எதுக்காக நீங்க அந்த கொலகாரம் பின்னாடியே போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம சீஃபை போட்டு வருத்தெடுத்ததுக்கு அப்புறமா அந்த கொலகாரனை அங்கிருந்து கூட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினோட மாஸ் என்ட்ரி. அவன் நம்ம ஹெட்டம்மா முன்னாடியே அந்த துப்பாக்கி எடுத்து நீட்டதுக்கு அப்புறமா சொல்றா, நீங்க இந்த கேஸ்ல இருந்து எங்களை விளக்குனதுக்கு அப்புறமா இந்த கொலகாரனை நீங்க தேடி போற மாதிரியே இல்ல, நீங்க அந்த பேய்ங்கிற அந்த பொண்ணை தான் தேடி போய்கிட்டு இருக்கீங்க. இவனை கைது பண்ணாலோ இவனை அரெஸ்ட் பண்ணாலோ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருந்திருக்கலாம், நீங்க அதை சரியா பண்ணல. நான் என் மூளையை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து வைப்பானா, நீங்க நோகாம அவனை கூட்டு போய் உங்க ஆபீஸ்ல வச்சு விசாரிப்பீங்களா, நல்லா இருக்கே அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட்டம்மா சொல்றாங்க, சுட முடியுமா, உன்னால சுட முடியுமா, எங்க சுட்டு தான் பாரு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் சொல்றா, என்னால சுட முடியாதுதான், ஆனா உங்களை எவ்வளவு நேரம் வேணாலும் என்னால இந்த துப்பாக்கி முனையில நிப்பாட்டி வைக்க முடியும், நீங்க எவ்வளவு நேரம் இங்க நிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாஸ் உங்களுக்கு தான், அந்த பொண்ணை பத்தின தகவல்கள் அவ்வளவு லேட்டா தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட்டம்மா சொல்றாங்க, சரி நான் இந்த துப்பாக்கி பயப்படாம நான் இங்க இருந்து அவனையும் கூப்பிட்டு கிளம்பி போறேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்படி நீங்க அவனையும் கூப்பிட்டு கிளம்புறதா இருந்தா என்னால உங்களை சுட முடியாது, உங்களை கொல்ல முடியாது, ஆனா அவன் ஒரு கொலகாரன், அவனை சுட்டு கொள்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவனை நான் கொன்றுவேன், அதுக்கப்புறமா அவனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹெட்டம்மா சொல்றாங்க, அப்படி தப்பான முடிவு எதுவுமே பண்ணிடாதம்மா, நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கிடுவோம், நாங்க அவனை இங்க இருந்து கூட்டு போறோம், நீயும் எங்க கூட வா, நாங்க என்னென்ன விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதையெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறமா இவங்க கூடயே ஹீரோயினும் கிளம்பி போறா. அப்படியே கட் பண்ணி கிரிட்டோட ஆபீஸ்ல இவங்க பிளான் பண்ணி என்ன நடக்கும்னு நினைச்சாங்களோ அதான் நடந்துகிட்டு இருக்கு. பேய் அந்த ஆபீஸுக்குள்ள ஒவ்வொரு இடமா வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து பேய் நிக்குது. இவங்களும் அந்த துப்பாக்கியால சுட்டு அந்த பேயை பிடிக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா பேய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுது. அந்த நேரத்துல தான் நம்ம டீமை சேர்ந்தவங்களும் அதை வெளியே போயிருந்தா ஹெட்டம்மா, ஹீரோ, கண்ணாடி, நம்ம ஹீரோயின் எல்லாருமே அந்த கொலகாரனை கூப்பிட்டுட்டு அந்த ஆபீஸுக்குள்ள வர்றாங்க. அவங்க வர்றதை பார்த்தோன்னே பேய் அவங்க முன்னாடி போய் நிக்குது. இப்படி பேய் இந்த இடத்துக்கு வரவும் அங்க சுத்தி இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸுமே கண்ணை எடுத்து டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேய்க்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்ச நம்ம ஹெட்டம்மா அந்த பேய்க்கு முன்னாடி வந்து விழுந்து அந்த சுடப்பட்ட அந்த புல்லட் எல்லாத்தையுமே அவங்க உடம்புல வாங்கிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு புல்லட் தவறி இந்த பேயோட மேலேயும் பட்டுறது. பேய் கையில இருந்த அந்த டிவைஸ், டைம் டிராவலுக்குலாம் யூஸ் பண்ற அந்த டிவைஸ் அவ கையில இருந்து தெரிச்சு போய் விழுகுது. அதை நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி பிடிக்கிறான். ஒரு வழியா போர் நடந்த இடம் அமைதியாகுது. இப்பந்தான் மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. துப்பாக்கி குண்டு வாங்கின காரணத்தினால நம்ம ஹெட்டம்மா சம்பவ இடத்திலேயே இறந்து போறாங்க. ஒரு குண்டு மட்டும் மேல வாங்கின பேய் மயக்க நிலைமைக்கு போறான். இதான் சாக்குன்னு அங்கிருந்து இந்த கொலகாரன் தப்பிக்க பாக்குறான். அவனை நம்ம ஹீரோயின் துப்பாக்கி முனையில கைது பண்ணி வைக்கிறான். ஹீரோ கிட்ட இருந்த அந்த டிவைஸை, டைம் டிராவலுக்கு யூஸ் பண்ற அந்த டிவைஸை கிரிட்டோட டீமை சேர்ந்த ஒருத்தன் வாங்கிக்கிறான். இதுக்கப்புறமா ஹீரோவும், ஹீரோ கூட இருக்கிற கண்ணாடி, அந்த பொண்ணு எல்லாருமே சேர்த்து கிரிட்டோட டீம்ல இருக்கிற மற்றவங்களை பார்த்து சொல்றாங்க, நம்ம பிளான் பண்ணது என்னது, மயக்க ஊசி போட்டு அந்த பொண்ணை கைது பண்றதா தான் பிளான். நீங்க எதுக்காக துப்பாக்கி குண்டுகளை, ஒரிஜினல் துப்பாக்கி குண்டுகளை யூஸ் பண்ணீங்க, நீங்க அப்படி துப்பாக்கியை யூஸ் பண்ண காரணத்தினால நம்ம டீமை சேர்ந்த ஒருத்தரையே நம்ம இழக்க வேண்டியதா போச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் அவங்கவங்க துப்பாக்கியினால சுட்டிருக்கீங்க. ஆனா எங்க மேடத்தோட மேல பட்ட புல்லட் வந்த திசையை பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கையால தான் எங்க மேடை இறந்திருக்கணும். அவங்க கையில இருக்கிற துப்பாக்கியை மரியாதையை எங்ககிட்ட வாங்கி கொடுத்துருங்க. அதுல இருந்து யாரு எங்க மேடத்தை கொன்னது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்க அதுக்கு ஒத்துக்கலன்னா இந்த கிரிட்டோட ஆபீஸுக்குள்ள வச்சு நீங்க இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கீங்க, இந்த கிரிட்னா என்ன, இந்த கிரிட் எப்படி உருவாச்சு, இதுக்கு யார் காரணம், இது நாள் வரைக்கும் நீங்க கட்டி காத்துக்கிட்டு வந்த அத்தனை ரகசியங்களையும் நாங்க மீடியா முன்னாடி பப்ளிக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா நீங்களே யோசிச்சு பாருங்க, மனித இனத்தோட வரந்தா இந்த கிரிட். அந்த கிரிட்டை கண்டுபிடிச்ச உங்களை சாமியா கும்பிட்டு இருக்காங்க வெளியே இருக்கிற மக்கள்கள். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களை ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நாங்க ஒன்னும் உங்ககிட்ட இருந்து இந்த பேயை கொடுங்கணும் இல்ல அந்த டிவைஸை கொடுங்கன்னு கேட்கல, இந்த தப்பை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் சொல்றோம். எப்படி சௌரியம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கிரிட்ல இப்போதைக்கு ஹெட் மாதிரி இருக்கிற ஆளும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அங்க இருந்து ரெண்டு துப்பாக்கியை வாங்கி நம்ம ஹீரோ கையில ஒப்படைச்சிட்டு அவரு மத்தவங்களையும் கூப்பிட்டு இந்த பேயையும் தூக்கிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பேய் இவங்க கிட்ட தான் இருக்கா, பேயை இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மினிஸ்டரும் அந்த பேயை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வர்றாரு. இவங்க பேயோட துணி எல்லாத்தையுமே கழட்டி போட்டு வெறும் பேண்டேஜை மட்டும் தான் சுத்தி உட்கார வச்சிருக்காங்க. அப்படி மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்ததுமே உள்ள இருக்கிற டாக்டர் ஒருத்தர் இந்த பேயோட கையை கிழிச்சு அந்த கைக்குள்ள இருந்து உருண்டைய ஒரு பொருளை வெளியே எடுத்து காட்டி சொல்றாரு, இதுதான் சிப்பு. இந்த சிப்பும் இவ கையில வச்சிருந்த டிவைஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடு. இது ரெண்டு யார் கையில இருக்கோ அவங்களால மட்டும்தான் டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த மினிஸ்டர் கைது பண்ணப்பட்ட இந்த பேய், அதுக்கப்புறமா அந்த வெள்ளையா இருக்கிற அந்த டிவைஸ், இந்த உருண்டையா இருக்கிற இந்த டிவைஸ், இதுக்கு கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாரு. இதுல பெருமை பீத்த கலப்பை வேற. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோவும் கண்ணாடியும் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு கூண்டுக்கு வெளியில இருக்காங்க. இந்த மினிஸ்டர் பேயெல்லாம் ஒரு கூண்டுக்கு உள்ள நிக்கிறாங்க. உள்ள நின்னுகிட்டு இந்த மினிஸ்டர் இப்போதைக்கு கிரிட்டுக்கு சீஃபா இருக்கிற ஆளை பார்த்து என்னெல்லாம சொல்றாரு. அது மத்தவங்களுக்கு யாருங்க கேட்காம இருக்கலாம், ஆனா நம்ம ஹீரோ அந்த லிப் ரீடிங்கை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறோம். வந்த வேலை முடிஞ்சதுனால மினிஸ்டர் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இப்போதைக்கு கிரிட்டோட ஹெட்டா இருக்கிறவன் நம்ம ஹீரோவை அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்பி வைக்கிறான். ஹீரோ அங்கிருந்து அங்கிட்டு போனதுமே இந்த கண்ணாடியை கூப்பிட்டு நம்ம பேய்க்கு ஒரு ஊசியை போட்டு விசாரிக்க சொல்றான். அது என்ன ஊசியா இருக்கும்னா இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த ஊசின்னு நினைக்கிறேன். கண்ணாடியும் முதல்ல ஒரு ஊசியை போடுறான், அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறான். அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. அதனால அந்த ஹெட்டா இருக்கிறவன் இன்னொரு ஊசியும் போட்டு விசாரிக்க சொல்றான். கண்ணாடியும் அதே மாதிரியே பண்றான். இன்னொரு ஊசியும் போட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறான். முதல்ல கேட்கறான், நீ என்னைக்கு பிறந்த, எங்க பிறந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பூமியில தான் பிறந்தேன், நான் பிறந்த வருஷம் 2091 அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சியான ஹெட், இதெல்லாம் எப்படி சாத்தியம், 2091 இருந்து அவ இங்க வந்திருக்கா, இந்த கதை 2020 நடக்கு, சோ 2091 இருந்து 2020 வந்திருக்கா, டைம் டிராவல்னா எப்படி சாத்தியமாகும், அவ எப்படி இங்க வந்தா அதை விசாரி அப்படின்னு சொல்லி கண்ணாடிட்ட சொல்றான். கண்ணாடியும் அதை அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, டைம் டிராவலா, முதல்ல டைம்னா என்னன்னு சொல்லு, 2091 டைம்லாம் கிடையாதுப்பா, இல்லன்னா டைம் அசையவே செய்யாது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி இவங்க தலையில போடுது. டைம் அசையலன்னா என்ன நடக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இரவும் பகலும் மாறி மாறி வராது, நாட்களும் ஆகாது, நம்ம ஒரே இடத்துல ஒரே நேரத்துல சிலை பிடிச்சு வச்ச மாதிரியே இருக்க வேண்டியதுதான். இந்த பொண்ணு அந்த காலகட்டத்துல எப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சோ என்னமோ. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஹெட் மேடம் தான் கூட்டு வந்தாங்க. அந்த மேடமே இப்ப இறந்து போயிட்டாங்க. அதனால ஹீரோயினை தனியா ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கைது பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இவன் ஏற்கனவே அவனோட ரூம்ல போயிட்டு இவன் ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தால அந்த துப்பாக்கி அந்த ரூம்ல தான் வச்சிருந்திருப்பான். அந்த துப்பாக்கியும் கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி இவங்க ரெண்டு பேருமே லிப்ட்ல போகும்போது தான் ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை மேலும் கீழும் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றா, நீ ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆபீஸுக்கு ஹெட் மாதிரி இருந்த ஒருத்தங்களை கொன்னுட்டு அதையே மறைக்க பாக்குறவங்க தான் இங்க இருக்கிறவங்க. யாரும் நம்ம ஹெட் அம்மாவை கொண்டதை சொல்றா. நீ எதுவும் தேவையில்லாதது பண்ண போய் அவங்க கையில சிக்கணும்னு வச்சுக்கோங்க, உன்னை சிதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ சொல்றான், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, அந்த மினிஸ்டர் என்ன ஆர்டர் கொடுத்துட்டு போனார்னு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணை கொல்லவும் அந்த டிவைஸை அழிக்கவும் சொல்லிட்டு தான் அவர் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறாரு. அந்த டிவைஸோ இல்ல அந்த பொண்ணோ இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்கன்னா நான் இவ்வளவு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், நீ இதுல எல்லாம் தலையிடாத, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ சொல்றா, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தானே, அந்த வீடியோல சின்ன பையனா இருந்தது நீ, அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து கொன்னது உங்க அப்பாவை, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்டு இருக்க, அவளை கொன்னா கொண்டுட்டு போறாங்க, அந்த டிவைஸை அழிச்சிட்டு போறாங்க, நீயும் பழி வாங்கின மாதிரி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ சொல்றான், எனக்கு அது வேண்டாம், அந்த டிவைஸ் மட்டும் என் கையில கிடைச்சிச்சுன்னா அந்த ஹெட் மேடம் இறந்து போறதை நான் தடுத்திருப்பேன், இல்ல இல்ல அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இறந்து போறதையே என்னால தடுத்திருக்க முடியும், நான் அதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கேன், அதுக்காகத்தான் இத்தனை வருஷமா காத்து கிடக்கேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத இங்க செக்யூரிட்டிக்கு எல்லாம் இன்சார்ஜா ஒருத்தர் இருக்காரு. அவர் நின்று கேட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து சொல்றாரு, அவனோட மகனாப்பா நீ, உங்க அப்பா அன்னைக்கு என்கிட்ட வந்து என் வீட்டுல யாருமே இல்ல, என் பையனையும் கூப்பிட்டுட்டு நான் வேலைக்கு வரட்டுமான்னு கேட்டுக்கும் போதே, பையனை கூப்பிட்டுட்டுலாம் நீ இந்த பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா அவன் இன்னைக்கு வேலைக்கே வந்திருக்க மாட்டான், அநியாயமா செத்து போயிருக்க மாட்டான். என்னால அன்னைக்கு ஒரு நோ சொல்ல முடியாததான்ப்பா இவ்வளவுக்கும் காரணம், உங்க அப்பா இறந்து போனதுக்கு நான் நானும் ஒரு விதத்தில் காரணம் தான், அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அந்த வீடியோ மெசேஜில் நம்ம பேய் தான் இருக்கா. பேய் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு நர்ஸு மாதிரி இல்லைன்னா ஆயா மாதிரி போயிருப்பா. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஊசி எடுத்து இந்த ஹீரோவோட அம்மாவுக்கு போட்டு விடுறா. அதைத்தான் அவள் வீடியோவை எடுத்து ஹீரோவுக்கு அனுப்பி கொடுத்துருக்கா. இது இப்போ நடக்கிறது கிடையாது. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவோ நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. அது ஹீரோவுக்கு இப்போ தான் மெசேஜாக ரிசீவ் ஆகுது. ஹீரோ இதை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுவான்னு பார்த்தா அப்படி ஓடாம அந்த பொண்ணை பார்த்து விசாரிக்கிறதுக்காக லிஃப்ட்டில் ஏறி அந்த ஃப்ளோர் 13ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். இவன் கூடவே ஹீரோயினும் வந்து ஏறிக்கிறா. இவங்க லிஃப்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு தான் 13ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு ஆக்சஸ் கிடையாது. லிஃப்ட்டில் 13ஆம் நம்பரே வரமாட்டேங்குது. ஹீரோவும் எவ்வளவோ போராடி பார்க்குறான். அப்படியே மனசு உடைஞ்சு போய் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே வச்சு அழுகிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 6 முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த சேனல் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் எங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு உதவி பண்ணுங்கள். மறுபடியும் எபிசோட் நம்பர் 7 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.